நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் குரு என்பவருக்கும் புரோகிதர் என்பவருக்கும் இந்த இரண்டு பேருக்குமான ஒரு வித்தியாசத்தை, இவர்களுடைய கடமை எப்படிப்பட்டது என்பதை மகா பெரியவர் வாயிலாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குரு என்று சொன்னால் நம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை நீக்குகின்ற அத்தனை பேருமே நமக்கு குருநாதர்கள் தான். அடுத்து தனக்கு தெரிந்த ஒரு வித்தையை பிறருக்கு சொல்லித் தருகின்ற அத்தனை பேருமே குருநாதர்கள் தான். குருநாதர் என்று சொன்னால் அவர் கட்டாயம் வயதானவராக தாடி மீசையை வைத்துக் கொண்டு ஒரு கிழவனாக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. 5 வயது சிறுவன் கூட குருவாக ஆக முடியும். அமெரிக்காவிலே ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் ஒரு நாள் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தும்மல் வருகிறது, சப்தம் போட்டு தும்முகிறார். அதற்கு பிறகு அவருக்கு சிறுநீர் கழிக்கும் உபாதை ஏற்படுகிறது. சுற்றுமுற்றும் பார்க்கிறார், எங்கே ஒதுங்குவது என்று தெரியவில்லை, மிக அவசரம். ஒரு மறைவிடத்திலே போய் சிறுநீர் கழிக்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து அப்படியே திரும்பி வரும்பொழுது அங்கே சாண்ட்விச் கிடைக்கிறது. அந்த சாண்ட்விச்சை வாங்கி சாப்பிட்டு விட்டு கையை துடைத்துக் கொண்டு அந்த டிஷ்யூ பேப்பரை அப்படியே ஒரு ஓரமாக போட்டு விடுகிறார். இதையெல்லாம் ஒரு 5 வயது சிறுவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு ஏழை சிறுவன், படிப்பதற்கே வழி இல்லாமல் இருப்பவன். அந்த பார்க்கிலே நடைப்பயிற்சி எடுக்கின்ற அந்த பூங்காவிலே சுற்றி திரிந்தபடி யாரிடமாவது தனக்கு உதவி கிடைக்காதா என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடியவன், அவன் இவர் எடுத்து போட்ட கசக்கி போட்ட அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கொண்டு போய் குப்பை தொட்டியிலே போடுகிறான். அடுத்து அவர் அருகிலே வந்து என்னோடு சற்று வாருங்கள் என்று அழைத்து சென்று, நீங்கள் நாளை முதல் இங்கே நடைப்பயிற்சிக்கு வரும்பொழுது உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் உபாதை ஏற்பட்டால் மரத்தடிக்கு ஒதுங்க வேண்டாம், இதோ இங்கு இருக்கிறது நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டிய அறை என்று சொல்லி அந்த அறையையும் காட்டுகிறான். அவனுடைய அந்த செயலை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டது மட்டுமல்ல வெட்கப்படுகிறார். வெட்கப்பட்டு விட்டு சொல்லுகிறார், வயதில் பெரியவன் நான், வயதில் சிறியவன் நீ, உனக்கு நான் தான் சொல்லித்தரணும், ஆனால் நீ இன்று எனக்கு பாடம் கற்பித்து விட்டாய், நீ என்னுடைய குரு என்று சொல்லுகிறார். இதிலிருந்தே குருவாக இருப்பதற்கு பெரிய வயதாக இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயங்கள் எல்லாம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மன இருளை நீக்குபவர்கள், நமக்கு தேவையான கருத்துக்களை, நமக்கு தேவையான வித்தையை நமக்கு போதிக்கின்றவர்கள், நமக்கு நல்வழி காட்டுகின்றவர்கள் அவ்வளவு பேருமே குருநாதர்கள் தான். அந்த வகையில் குருவுக்கும் புரோகிதர்கள் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு வீடுகளிலே பெயர் சூட்டு விழா, புண்ணியாவஜனம் என்று சொல்லக்கூடிய வீட்டை சுத்திகரிக்கின்ற நிகழ்வு, அடுத்து திருமணம் மற்றும் யாகங்கள் ஹோமங்கள் போன்ற காரியங்கள், இவைகளையெல்லாம் செய்வதற்கு புரோகிதர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். இவர்களுக்கும் மந்திரங்கள் எல்லாம் தெரியும். இவர்களும் பார்ப்பதற்கு வயதானவர்களாக குருவை போல் இருப்பார்கள். ஆனால் இவர்களை யாரும் குரு என்று அழைப்பதில்லை, புரோகிதர்கள் என்றுதான் அழைக்கிறார்கள். இந்த புரோகிதர்களுக்கும் குருநாதர்களுக்கும் என்ன பெரிய வேற்றுமை என்பதை பெரியவர் வெகு அழகாக சூட்சமமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இவர்கள் இருவருக்குமே பெரிய கடமை இருக்கிறது என்று சொல்லுகிறார். கடமை என்று சாதாரணமாக சொல்லவில்லை, பெரிய கடமை, பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த பொறுப்பை கூட எப்படி வர்ணிக்கிறார் என்றால், இவர்களுக்கு பயங்கரமான பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பொறுப்பில் பயங்கரமா என்றால் ஆம், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய சில சங்கதிகள் இவர்களுக்கு இருக்கிறது. அதாவது கடினமான பொறுப்பு, தலையான பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு என்று சொல்லாமல் பயங்கரமான பொறுப்பு என்று பெரியவர் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஒரு கதையை சொல்லுகிறார். கார்த்தவீரியார்ஜுனன் என்று புராணத்திலே ஒரு அரசன். கார்த்தவீரியார்ஜுனன் என்று சொன்ன மாத்திரத்தில் 1000 கரங்கள் புராணங்களை அறிந்தவர்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நமக்கெல்லாம் 2 கரங்கள் என்று சொன்னால் கார்த்தவீரியார்ஜுனனுக்கு 1000 கரங்கள். அது எப்படி 1000 கரங்கள் இருக்க முடியும் அப்படின்னா, 10 தலை ராவணன் இருப்பதை போல இது ஒரு அதிசயம். புராண காலம் என்பதே வேறு, இன்றைய நம்முடைய காலகட்டம் வேறு. 4 யுகங்கள் பல லட்சம் ஆண்டுகளை கொண்ட கணக்காக இருக்கிறது. அதில் திரேதாயுகம், கிருதயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4. அதில் நாம் இப்போ முதல் 3 யுகங்கள் கழிந்து கலியுகத்தில் இருக்கிறோம். இந்த கலியுகம் இருக்கிறதே அதிலே நாம் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளை நாம் கழித்து விட்டோம் என்று சொல்லலாம். இன்னும் நிறைய 430,000 ஆண்டுகள், அதில் நமக்கு இன்னும் 4.5 லட்சம் வருடங்கள் நாம் கழிக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கிறது. அதனால இந்த யுகத்திற்கான நம்முடைய வாழ்க்கை முறை வேறு, இதற்கு முந்தின யுகங்களுக்கான வாழ்க்கை முறை வேறு. அந்த வாழ்க்கை முறையோடு பார்க்கும் பொழுதோ இந்த 1000 கரங்கள் போன்ற விஷயங்களுக்கு நமக்கு வந்து அர்த்தம் தெரியக்கூடும். இந்த கார்த்தவீரியார்ஜுனன் கதை இருக்கிறதே அது ஒரு நுட்பமான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. அது என்ன? அது மட்டுமல்ல, புரோஹிதர்களுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பயங்கர பொறுப்பு இருக்கிறதே அது என்ன? எதை வைத்துக் கொண்டு பெரியவர் பொறுப்பு என்று சொன்னார்? நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.